Hi guys, நான் தான் உங்க ப்ரோக்ராம் பிரைன் பேசுறேன். இந்த வீடியோல ஒரு நியூ பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான். அதுல வந்துட்டு GSM மாடல பத்தி நீ ஃபுல் டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். இது வந்துட்டு சிம் 800C அப்படின்னு சொல்றாங்க, தெரியுதா? ஸோ இந்த மாடல் யூஸ் பண்ண போறேன் இந்த வீடியோ ஃபுல்லாவே இந்த பிளேலிஸ்ட்ல. ஓகே, அடுத்து என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். சிம் 900A ஒரு GSM மாடல் இருக்கு, இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பட் சம் ஒர்க் ஆகலை. எனக்கு சம் ஃபால்ட் ஆயிடுச்சு, இது நான் சம் ஃப்ரேம்வேர் அப்டேட் பண்ணும்போது சம் ஃபால்ட் பண்ணிட்டேன். பட் இதனால் இது இது மாதிரியே மாடியூல் இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் வாங்கினா ஒர்க் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாடியூலில். ரீசெண்டாக தான் சம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகலை. பட் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த மாடியூல் தான், சிம் 800. நீங்களும் கடையில் போய் வாங்கும்போது 800 சொல்லி வாங்கிக்கோங்க. 800 என்ன சீரிஸ் தான் ஓகே. அடுத்து நீங்கள் இப்போ எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கடுத்து என்னென்ன தெரியும் நான் சொல்லித்தரேன். என்ன வாங்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி பின் இருக்கணும். வாங்கும்போது நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன் பின் இருக்கும், டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் கிரௌண்ட் பின் இருக்கும். அடுத்து வாங்கும்போது இந்த மாதிரி ஆண்டனா கொடுத்துருக்காங்கன்னா செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆண்டனா வந்துட்டு சின்னதாக கொடுக்கணும் உங்களுக்கு, கொடுத்த இது இல்லைனா ஒர்க்கே ஆகாது. ஓகே, இல்லை மீன்ஸ் இந்த சிம் கார்டுக்கு வந்துட்டு பவர் சப்ளை கிடைக்காது, இட் மீன்ஸ் சிக்னல் கிடைக்காது அந்தளவுக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் சைஸ் இருக்கணும். மேக்ஸ் சைஸு இந்த மாதிரி கனெக்டர், இந்த மாதிரி DB9 கனெக்டர் இல்லை அப்படின்னா இந்த போர்டால் உங்களால் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது. எதுக்காக கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பண்ணணும், நம்ம டேட்டா கோடிங் தானே பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு என் ஜிஎஸ்எம் மாடல் வாங்கிட்டீங்க அப்படின்னா, எடுத்தனே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது, கண்ணை மூடிட்டு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ப்ரோக்ராம் இல்லாமல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளே உருவாக்க முடியும் நெட்லேருந்து எந்த ஒரு கோடிங் எடுக்காமல். ஸோ நான் நெட்லேருந்து எடுத்திருக்கேன் இதுக்கு அப்படின்னா அட் கமெண்ட்ஸ் மட்டும் எடுப்போம், ஆனால் மற்றதெல்லாமே நீங்கள் என்ன கோடிங் எல்லாமே நம்மளே உருவாக்கும் அதை யூஸ் பண்ணி. ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நெட்லேருந்து அட் கமெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே அதுக்கான ப்ரோக்ராம் உருவாக்க போகிறோம் இந்த பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாகவே. ஸோ டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன். ஓகே, சூப்பர். அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த பவர் ஜாக் போடுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கணும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் பவர் சப்ளை கொடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இது ரெண்டுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா வாங்காதீங்க. இந்த மாடல் அதே மாதிரி இருக்கும், தெரிதா உங்களுக்கு? இந்த மாதிரிலையும் பவர் ஜாக் இருக்குது அண்ட் ஒரு DB9 இருக்குது. பின்னாடி வந்துட்டு குட்டியார் மேக்ஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க, குட்டியாக இருக்குது, சூப்பர். ஸோ போட்டாச்சா. அடுத்து என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பவர் ஜாக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இங்கே வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு உங்ககிட்ட அடாப்டர் இருந்தாலும் வாங்கிக்கலாம். நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த எஸ்எம்எஸ் வந்து 12V 2A எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, தெரிதா உங்களுக்கு மைனஸு ப்ளஸ்ஸு, ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த பவர் ஜாக்லேருந்து வரக்கூடிய வயர் எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணி இதில் அவுட்புட் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணுவேன். அடுத்து இதில் வந்துட்டு 220V கொடுக்கணும், அதை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லித்தரேன் அப்படின்ட்டு தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே. அடுத்து வந்துட்டு இதுக்கு கம்ப்யூட்டரோட இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இல்லாமல் கற்றுக்க போகிறோம் இல்லையா, அப்போ இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும்னா இந்த ஒயர் தேவைப்படும் உங்களுக்கு. இது இருந்தது அப்படின்னா இந்த GSM மாடியூலு, GSM, GPS இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த ஒயர் இருந்தால் போதும். இந்த ஒயர் இருந்ததுன்னா நீங்கள் பூட் லோடர் பண்ணிவிட்டு நீங்கள் இது வழியாக பிக்கப் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் இதுவும் வந்துட்டு நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம். அது நிறைய பர்பஸ்க்கு இந்த ஒயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, சூப்பர். ஸோ இப்போ நம்ம இதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒயர் உங்களுக்கு இருக்கணும், ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பிளேலிஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும்னு நான் சொல்கிறேன், என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு யூஆர்ட் ப்ரோட்டோக்கால் தெரியணும். அதுக்கு நான் பிக்கில் இந்த வீடியோ சொல்லித்தர போகிறேன், யூஆர்ட் ப்ரோட்டோக்கால் எப்படி யூஸ் பண்ணணும்னு அப்படி சொல்லித்தர போகிறேன், எப்படி அதை ரிஜிஸ்டர் ஆக்சஸ் பண்ண சொல்லித்தர போகிறேன். அடுத்து வந்துட்டு ப்ரோட்டி சாஃப்ட்வேர் உங்கள் கையில் இருக்கணும், ஏன்னா ப்ரோட்டி சாஃப்ட்வேரில் தான் நம்ம வந்துட்டு இதை ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. யூஆர்ட்டும் ப்ரோட்டி சாஃப்ட்வேர் அண்ட் அட் கமெண்ட்ஸ் இந்த மூணு தெளிவாக இருந்தால் போதும். GSM மாடல் கற்றுக்கலாம், GPS கற்றுக்கலாம். GPS அதே தான், நான் அதை தனியாக வாங்கி சொல்கிறேன். அது வாங்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பிளேலிஸ்ட்டில் GPS யூஸ் பண்ணி லொக்கேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ட்ராக் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ இதான் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு கால் பண்ணுறது எப்படி, மெசேஜ் பண்ணுறது எப்படி, இதை யூஸ் பண்ணி எப்படி மெயில் அனுப்புறது ஒருத்தவங்களுக்கு, அப்புறம் FTP சர்வரில் எப்படி நம்ம ஒரு ஃபைலை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான சில நிறைய விஷயங்கள் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிளேலிஸ்ட் கொஞ்சம் நிறைய பேர் தெரிய வரட்டும், நிறைய பேர் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ப்ரோக்ராமர் ஹனாவ் நெஸ்ட் கைஸ், பாய்.